வணக்கம், உமா ஐ கிளினிக்கில் டாக்டர் அருள்மொழி வர்மன். இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்க டாபிக் வந்து ஏஆர்எம்டி ஆர் ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டிஜெனரேஷன் ஆர் செனைல் மேக்குலர் டிஜெனரேஷன் சொல்லுவோம். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே 50, 60, 70 வயசுக்கு மேலே எந்த ஒரு காரணமே இல்லாமல் கண் நரம்பு மண்டலம், அதாவது ரெட்டினா, அந்த விழித்திரை உள்ளே இருக்கிறதுல வந்து ஒரு அப்நார்மல் பிளட் வெசல்ஸ் அதுக்கு அடியில் வந்து வளர ஆரம்பிச்சு, அதில் வந்து ப்ளீடிங் உண்டாகிட்டு, அதுக்கப்புறம் அந்த தழும்பு மாதிரி உண்டாகிட்டு பார்வை குறைபாடு வர ஆரம்பித்தோம். இதில் வந்து ஒரு வலியோ ஏதோ ஒரு அறிகுறியுமே இருக்காது. ஆனால் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தோம். பல முறை வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, பார்வை குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம கண்ணில் புற வளர்ந்துருக்குன்னு நினச்சிட்டு மாதக்கணக்காகவோ ஒரு வருஷக்கணக்காகவோ விட்டுட்டு மெதுவாக டாக்டர்கிட்ட வருவாங்க. அப்படி வரத்துக்குள்ளே வந்து இந்த கண்ணில் இருக்கிற அந்த நரம்பு மண்டலம், இந்த ரெட்டினான்றது வெளித்திரையில் வந்து தழும்பு உண்டாயிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ண முடியாத ஒரு லெவலுக்கு போய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து முதல்ல வரக்கூடிய எப்பவுமே பார்வை குறைபாடு எது வந்தாலும், எவ்வளோ சிறுசாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய குறைபாடாக இருந்தாலும் உடனே கண் மருத்துவத்தை போய் கண்ணை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஏஆர்எம்டியில் வந்துட்டு நேர்கோடுங்களாம் வளவு நிலைவாக தெரிய ஆரம்பிக்கும். அல்லது வந்து நம்ம கட்டங்களை பார்த்தோம்னா அந்த கட்டங்கள்லாம் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி அறிகுறி வந்தால் உடனடியாக கண் மருத்துவம் மாறும். சில பேருக்கு வந்து பார்வை சென்டரில் வந்து ஒரு சின்ன கருப்பு புள்ளி மாதிரி தெரியும். இந்த மாதிரி புள்ளி தெரிஞ்சாலும் உடனே கண் மருத்துவத்தை பார்த்துக்கோங்க. இதை வந்து ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஈஸியாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் தேவையே இல்லை. நம்ம சர்ஜரி பண்ணாமே அதை வந்து ட்ரீட் பண்ணலாம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும். ஆனால் இன்ஜெக்ஷன் வந்து கண்ணுக்குள்ளே போட வேண்டியது. இதுக்கு இன்ட்ராவிட்ரியல் ஆன்டிவைஜப் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ரெசோமிபாப்டாவோட இன்ஜெக்ஷன் ஜஸ்ட் ஒரு 0.1 ml போட்டோம்னாக்கா இந்த அப்னாமல் பிளட் வெசல்ஸ் அதை வந்து சுருங்க வச்சு இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். சிலருக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷனோட சரியாக போகும். பட் பலருக்கு வந்து மல்டிபிள் இன்ஜெக்ஷன் போட வேண்டியது. ஒரு இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் வந்து 2 அல்லது 3 மாதம் தான் இருக்கும். திரும்ப போட வேண்டியிருக்கும். அதை வந்து குணம் அடையாள வரைக்கும் போட்டுட்டு இருந்தேன். இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப சிம்பிள். பெரிய டெஸ்ட் ஒன்றும் இல்லை. ஓசிடின்னு ஒரு லேட்டஸ்ட் டெஸ்ட் இருக்குது. இந்த ஓசிடி டெஸ்ட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் கண்ணை பேஷண்ட் உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் அந்த ஃபோட்டோ உள்ளே எடுத்தோம்னாக்கா உள்ளே நரம்பு மண்டலத்தில் இருக்க ரத்த நாளங்கள்லாம் அது வந்து துல்லியமாக தெரியும். அதை பார்த்து நம்ம இந்த டிசீஸ் இருக்கா இல்லையா, ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த பர்டிகுலர் டிஸார்டர் ஏஆர்எம்டி வலியே இல்லாமல் வரும், திடீர்னு வரும், மெதுவாக வந்து அதிகரிக்கும். இது ஒவ்வொரு முறை இப்போ ஒரு 50, 60 வயசுக்கு மேலே பார்வை குறைபாடு வந்தவொடனே அது கண்ணில் புறதான் இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. எதாக இருந்தாலும் பார்வை குறைபாடு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் கண் மருத்துவரை பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். கண் புறையாக இருந்தால் கண்ணாடி மாற்றி போட்டு அல்லது புற அதிகாரி வரைக்கும் வெயிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியான ஒரு டிஸார்டர் இருந்தாக்க உடனடியாக வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்கலாம். அதனால் நீங்கள் கண் மருத்துவரை உடனே பார்க்குறது நல்லது. இந்த ஏஆர்எம்டி என்பது கண் குறைபாடு பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னாக்க இன்பாக்ஸில் நீங்கள் எங்களுக்கு எழுதி விடுங்க. கேள்விகளை உங்களுக்கு பதிலாக